ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் டை தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனை வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் பவுடர் தான் எடுத்துக்க போகிறோம். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குங்க. இந்த கடுக்காய் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நரைமுடியை வந்து சீக்கிரமாக கருமையாக மாற்றும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு பவுடர்னு சொல்லலாம். அதே மாதிரி நரைமுடியை வந்து வர விடாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியை வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ஒரு முடி கூட கொட்டை விடாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூடையே வந்துட்டு ரோஸ் இதழ் பொடி இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. வறுக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வறுபடணும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டிருக்கு இல்லையா. இந்த சமயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் வறுபட வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஒரு தட்டில் போட்டு வச்சாச்சு, ஆறட்டும். அதே பாத்திரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது டீ குடிக்கிற டம்ளரே இருந்தால் கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணி. இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் வந்து போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை ஓரளவு வந்து சூடுபடுத்திக்கலாம். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் சக்கையை மட்டும் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் குடிச்சுப்பேன், ஸோ அது நமக்கு தேவைப்படாது. அதில் சக்கை தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், அதனால் இது வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலர் மாறவும் இதையும் வந்து வடிகட்டிக்கோங்க. இது நல்லா கலர் மாறினாவே போதும், நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டின தண்ணி தான் இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வடிகட்டினதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மாதுளாம்பழத்தோட தோல். நீங்கள் வந்து மாதுளாம்பழ தோல் வந்து சேர்க்கலைன்னா கூட பீட்ரூட் தோலை கூட நீங்கள் சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து மாதுளாம்பழ தோலை வந்து அரைச்சிக்கிறேன். இதில் இது கூட சேர்த்து நல்லா போய் சேர்த்துறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதை வந்து கையிலே பிழிஞ்சு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை எக்ஸ்ட்ராக்டை இப்போ நான் மிக்சியில் அரைச்சதை வந்து கையில் எடுத்து நான் பிழிஞ்சு இந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்றப்போ உங்களுக்கு சூப்பரான டை ஃபார்ம் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதான் அதோட சக்கை நம்ம புழிஞ்சு எடுத்தாச்சு. இதே போதும், இன்னும் இருந்தால் கூட நீங்கள் வந்து புழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதித்து நல்லா தண்ணி சுண்டி வர சமயத்தில் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான சீக்ரெட்டான டைன்னு சொல்லலாம். இது நீங்கள் போட்டு பாருங்கள், நல்லா கலர் மாறுறது உங்களால் சூப்பராக வந்து உணர முடியும். ஏன்னா வந்து நான் போட்டுட்ருக்கேன். நான் இது வரைக்கும் அப்ளை பண்ண ஹேர் டையிலே பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுத்தது இது தான். ரொம்ப சீக்கிரமாக கொடுத்தது. நீங்கள் இது அப்ளை பண்ணிகிட்ருக்க நல்லாவே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரிய வரும். ஸோ இது வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி டீப்பாக நல்லா வந்து கெட்டி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு விடுங்க. அப்புறம் வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா உங்களுக்கு தண்ணி சுண்டி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கலர் மாறுங்க. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எப்பொழுதும் போல் 1 ஹவர் ஊற விடுங்க ஹேர். அதே மாதிரி எப்பொழுதும் போல் தான் வந்து நம்ம தலையை வந்து ட்ரையாக தான் வச்சுக்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. ஆயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேர் டேலாம் வந்து யூஸ் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த கலர்லாம் வந்து உங்களுக்கு தலையில் ஒட்டாது. அதனால தான் சொல்கிறேன், ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த வித ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, ஹேர் டேயாக யூஸ் பண்ணிங்கனாலுமே ஃபஸ்ட்டு நாளே வந்து தலைக்கு வந்து நல்லா குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஹேர் டேயாக இருக்கட்டும் ஹேர் பேக்காக இருந்துட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நானும் வந்து தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் எந்த வித கெமிக்கலுமே கிடையாது, எல்லாமே நேச்சுரல் தான். நம்ம போடக்கூடிய அத்தனை பொருட்களுமே நேச்சுரலான பொருள் தான். அதனால எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது, ஹேர் டேமேஜும் ஆகாது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த நேச்சுரல் ஹேர் டேயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் எப்பொழுதும் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலையை நல்லா ட்ரையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். ஆயிலோடு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒட்டாது. ஸோ அதனால தான் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் 1 ஹவர் நல்லா ஊற விட போகிறேன். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வர போகிறேன். பாருங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுங்க. சூப்பராக கலர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து டார்க்காக கிடச்சிருக்கு பாருங்கள் கையில்.
வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேடையை நல்லா ரிசல்ட் தரக்கூடியது. இந்த ஹேடை மூலிமா கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் முடி வளர்ச்சியும் வந்து இருக்கும், முடி கொட்டுற பிரச்சனையும் வந்து தீரும், ஒரு முடி கூட கொட்டாது, அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஹேடைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செலக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.